இதுதான் மண்புழு. இப்போ வந்து நம்ம கிணத்துல போய் மீன் பிடிக்க போறோம். அதுக்காக மண்புழு எடுத்துட்டு இருக்கேன். அதை போட்டு வச்சுக்கலாம். போதுமான அளவு மண்புழு வந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மீன் பிடிக்க போயிடலாம். மண்புழு வந்து விவசாயியோட வந்து உழவன், அது உங்களுக்கும் தெரியும். நம்ம எந்த அளவுக்கு வளர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். நிறையா இருக்குது, போயிட்டு இதை வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம் இன்றைக்கி. சரி வாங்க. வா 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 வா. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மோட்ரு. பழைய காலத்து கல் பாருங்கள். இது இல்லை, எங்கள் தாத்தா காலத்து கல்லில் வந்து கட்டினது. இன்னும் அதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். இந்த கிணறும் அதான், ரொம்ப பழமையான கிணறு இது. இதில் தான் இந்த வந்து இப்போ இன்றைக்கி வந்து நம்ம மீன் பிடிக்க போகிறோம். நிறைய இருக்குது மீன். இதுதான் தூண்டி. நாங்கள் இதை அப்படியே ரெடிமேடாக வந்து கடையில் வாங்கிட்டு வந்து செஞ்சு அடிக்கடி வச்சுப்போம். தேவைப்படும் போது இதால் தான் நாங்கள் மீன் பிடிக்கிறது. இவர் வந்து எங்கள் மாமா, அவர் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில். இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. வந்து இது மாதிரி நாக்குப்பூச்சி சொல்லுவோங்க நாங்கள். நாக்குப்பூச்சி வந்து கோத்து மீன் பிடிக்கலாம். மீன் பிடிக்கிறதுனாலே செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குங்கிறதுலாம். அவ்வளோ ஜாலியாக நாங்கள் வந்து தூண்டி போட்டாதாலும் சரி, வலை கட்டியாதாலும் அவ்வளோ ஈஸியாக சூப்பராக பிடிப்போம் நாங்கள். சின்ன பிள்ளையிலேருந்து இது எங்களுக்கு ஒரு கிராமத்தில் உள்ள பசங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சிருப்பீங்க நீங்கள். அது எங்களுக்கு ஒரு செம்ம என்டர்டைன்மெண்ட்டு. அவ்வளோ ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள். லீவ் நாளில், ஸ்கூல் லீவ் நாளெல்லாம் இதுதான் எங்களுக்கு வேலையே. போட்ட உடனே ஒரு சின்ன மீன் வந்து டப்புன்னு அந்த நாக்குப்பூச்சி கவி வச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் பெரிய மீன்லாம் வந்து அடியில் இருக்கு. இங்க இது போட்டு பார்த்தோம், ஒன்றும் மீன் ஒன்றும் சரியாக மாட்டல. சின்ன சின்ன மீன் தான் வருது. அதனால் படிக்கட்டில் இறங்கி தூண்டி போட்டால் கொஞ்சம் நல்ல மீனாக வரணும்னு சித்தப்பா சொன்னாங்க. அதனால் படிக்கட்டில் இறங்கி இப்போது தூண்டி போட்டு மீன் பிடிக்க போகிறாங்க. அவரு கேமரா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம மாமாவிட்ட வந்து தூண்டி கொடுத்து மீன் பிடிக்க விட்டேன். ஹாய். பார்த்தீங்கன்னா அப்படியே அருமையான காற்று, அவ்வளோ அருமையாக ஃபுல்லாக சோளம், அருமையான ஒரு இயற்கை சூழல். செம்ம காற்று, சூப்பராக இருக்குது, மிதமான காற்று. பார்த்தீங்கன்னா
வளர்ப்பு மீன் தான் விட்டுருக்கோம். மீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தேவைக்கு நாங்கள் இப்போ நாங்கள் மட்டும் வந்திருந்தோம்னா சும்மா தூண்டில் போட்டு ஒரு 4 மீன் 5 மீன் வந்து பிடிச்சிப்போம். நிறைய பேர் வந்திருக்காங்க, கெஸ்ட்டுலாம் வந்திருக்காங்கன்னா நாங்கள் வந்து வலை கட்டி விட்டுருவோம். அதாவது முதல் நாள் நைட்டு அந்த மாதிரி வலை கட்டி விட்டுட்டு அப்புறம் காலையில் எழுந்துச்சி அந்த மாதிரி எடுப்போம், நிறைய மீன் மாட்டோம். இப்போ நாங்கள் வந்து சும்மா சாப்பிட்லாம் ஆசையாக இருந்துச்சு, கிராமத்துக்கு வந்திருந்துக்கோம் சொல்லி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ தான் சித்தப்பா வந்து தூண்டில் போட்டு பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ 2-3 மீன் மாட்டியிருக்கு, பார்க்கலான்னு எத்தனை மீன் மாட்டுது. இன்றைக்கி பாடுபட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு பிடிச்ச மீனை பாருங்கள், நல்ல உயிர் மீன். எல்லாம் துளிட்டு கிடக்கு. ஒரு 1 கிலோ இருக்கும் மீன். இன்றைக்கி தூண்டியில் வந்து இதுதான் மாட்டுச்சு. போதும், இந்த மீன் போதும். இதை வச்சு இன்றைக்கி சமைச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். சரி ஓகே, எப்படி சமைச்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க. மீனை வந்துட்டு அவங்க சுத்தம் பண்ணுவாங்க, வீட்டுக்காரங்க சுத்தம் பண்ணுவாங்க. நான் போயிட்டு மீன் குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறேன், ஜாமான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ க்ளீன் பண்ணுறதையும் குழம்பு வைக்கிறது அங்கே பார்க்கலாம். பெருஞ்சீரகம், வெந்தயம், தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி. தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், அப்போ தான் மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நல்லா அருமையாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உப்புலாம் போட்டு கழுவி க்ளீன் பண்ணிங்களோ? ஆமாம், உப்புலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். என்னதான் இருந்தாலும் சரி, அந்த உயிர் மீன் பிடிச்சி சமைச்சாலே அது தனி டேஸ்ட்டு தான். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குறது வந்துட்டு எப்போ ஐஸ் கடையில் வந்து செத்துத்தாங்களோ எத்தனை நாள் மீனோ தெரியாது. இது நம்மளே கிணத்துல பிடிச்சி உயிர் மீனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், மீனும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இறச்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு,
உப்பு இப்போ தான் போட்டிருக்கோம், கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் உப்போட அளவு தெரியும். மற்றபடி புளிப்பு எல்லாமே சூப்பராக கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு கால் மணி நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். மூடு. அதிக நேரம் கொதிக்க விட வேணாம், ஒரு 2 நிமிஷம் கொதி வச்சு உடனே இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி. எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அருமையாக வந்து இன்றைக்கி வந்து எங்கள் கிணத்துலேயே வந்து சிலப்பி மீன் பிடிச்சி அதை சூப்பராக குழம்பு வச்சு எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க. அதை தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். செம்ம வாசம் செம்மையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு புடி கண்டிப்பாக நல்லா சாப்பிட போகிறோம். ஓகே, நல்லா வந்து காற்று பயங்கரமாக அடிக்குது, இருட்டிட்டாலே மழை வர மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே வரலை. இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டா சுட சுட அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். வாசனையும் செம்ம பயங்கரமாக வருது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னா அவங்க தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட். செம்ம டேஸ்ட். சூப்பராக இருக்கு, செம்ம சூப்பராக இருந்தது. மழையும் வந்துச்சு, இருந்தாலும் வந்து திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இவ்வளோ அழகான ஒரு சூழலில் மழையில் போதுமானதும் சாப்பிட்டாச்சு. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.